இது கேஜெட் நியூஸ் 7. இந்த பேஜுக்காக கும்பகோணத்திலேருந்து உங்கள் விஸ்வா. இன்றைக்கி நம்ம என்ன அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் பற்றி தான் பார்க்க போகிறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பேஜில் பிரபுன்னு ஒருத்தர் ஒரு வீடியோ வாட்ஸ்அப் பற்றி போட்டிருந்தாரு. அதில் ஒரு சில வாட்ஸ்அப்போட லிங்க் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த லிங்க்கு எக்ஸ்பிரி ஆனதை விட்டுருங்க. அதுக்காக தான் இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள வாட்ஸ்அப் அண்டு எஸ்ஏ வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் ப்ளஸ், இது மூணு அடிஷ்னலாக உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நம்ம பேஜில் லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. இது மூணுமே மீடியா ஃபயரோட லிங்க்கு ஒரே இடத்துல கொடுத்துருப்பேன், அதை எடுத்துங்க. அதை எடுத்துகிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. இதை எப்படி ஸ்டெப்பு பை ஸ்டெப்பாக இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதாவது ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுதான் இந்த இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, இது வந்து வாட்ஸ்அப். இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த லிங்க்கு, இது கரெக்டாக வேலை செய்யுது. அதே மாதிரி எஸ்ஏ வாட்ஸ்அப்னு ஒன்று இருந்தது, இந்த லிங்க்கு தான் எக்ஸ்பிரி ஆகிடுச்சுன்னு நிறையா பேர் சொன்னாங்க. அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்திருக்கேன். இப்போ பழைய வாட்ஸ்அப் இருக்கிறப்ப வாட்ஸ்அப் ப்ளஸ்ன்னு நான் ஒன்று உங்களுக்கு தரேன். அந்த வாட்ஸ்அப் ப்ளஸ்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா, இந்த வாட்ஸ்அப் ப்ளஸ்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறப்ப பழைய ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்தீங்க பாருங்கள், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, அந்த வாட்ஸ்அப் இருந்தால் இது இன்ஸ்டால் ஆகாது. அப்போ என்ன செய்யணும்னா, பழைய வாட்ஸ்அப்பில் பேக்கப் எடுத்து வைக்கணும். பேக்கப்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் மூணு டாட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, செட்டிங், அதோட செட்டிங்கில் போய்ட்டு நீங்கள் சாட் செட்டிங்கில் ஒரு பேக்கப் எடுத்து வச்சிங்க. இதோ இருக்க பாருங்கள், செட்டிங்கில் சாட் செட்டிங்கில் பேக்கப் சார்ட்ஸுங்கிறத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, அது க்ரியேட்டிங் பேக்கப் ஆகிடும். பேக்கப் ஆகிட்டு இதை அன்இன்ஸ்டால் பண்ணணும். அன்இன்ஸ்டால் பண்ணால் தான் நீங்கள் வாட்ஸ்அப் ப்ளஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா அப்ளிகேஷன் டஸ் நாட் இன்ஸ்டால்டு அப்படின்னு வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தாலுமே, இப்போ இந்த வாட்ஸ்அப்பை நான் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இதை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஏ வாட்ஸ்அப் நான் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லிங்க் கரெக்டாக வேலை செய்யும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட நம்பர் கொடுத்துட்டு, எப்போதும் போல் பழைய வாட்ஸ்அப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆனால் ஃபோர்ஸஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கணும். பழைய வாட்ஸ்அப்பு கரண்ட்டில் இருக்கக்கூடாது, அதோடய ஃபோர்ஸை நீங்கள் போய்ட்டு செட்டிங்கில் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கணும். செட்டிங்கில் ஸ்டாப் பண்ணி வச்சா தான் உங்களால் அடுத்த இதுக்கு வெரிஃபிகேஷன் கோடு சென்ட் ஆகும். இது செட்டிங்கில் எப்படி ஸ்டாப் பண்ணணும்னா உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் அப்ளிகேஷனில் போய்ட்டு வாட்ஸ்அப்போட ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ணி வைக்கணும். இந்த வாட்ஸ்அப்பை போய்ட்டு நீங்கள் ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சா தான் அந்த எஸ்ஏ வாட்ஸ்அப்புக்கும் ஃபேப் வாட்ஸ்அப்புக்கும் உங்களுக்கு லிங்க்கு சென்ட் ஆகும். அதாவது நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறப்ப இந்த நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டோடனே உங்களுக்கு நம்பர் வெரிஃபிகேஷன் கோடு வரும். இப்போ ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுக்கிற வாட்ஸ்அப் பண்ணியில், இல்லை இப்போ வாட்ஸ்அப் ப்ளஸ் ஏதோ ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடய ஃபோர்ஸை நீங்கள் போய்ட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு தான் இதெல்லாம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த வாட்ஸ்அப்பும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். இதுவும் ஒர்க் ஆகுது, கரெக்டாக ஒர்க் ஆகும். நம்பர் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஒர்க் ஆகும். இதில் என்ன மெயின் பாயிண்ட்னா, நீங்கள் எத்தனை வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை வாட்ஸ்அப்புக்கும் தகுந்தால் போல் உங்கள் மொபைல் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். இதை நான் இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் ப்ளஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் லேட்டஸ்ட்டு. ஏன்னா அதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் பேக்கப் எடுத்து வச்சுருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வாட்ஸ்அப் ப்ளஸ்ஸை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, இப்போ வாட்ஸ்அப் ப்ளஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனோடனே ஓப்பன் கேட்குதுன்னா ஓப்பன், அதுதான் பழைய வாட்ஸ்அப். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிறத எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுக்கு நம்பர் கொடுத்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். இப்போ நான் என்னோடய நம்பரே கொடுக்குறேன். இப்போ என்னோடய நம்பர் கொடுத்துட்டேன். நம்பர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கேன். இருங்க, இது வெரிஃபிகேஷன் கோடு சென்ட் ஆகிட்டு உங்களுக்கு எல்லாம் வெரிஃபிகேஷன் கோடு சென்ட் ஆனாலே, நம்ம பழைய வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணுறப்ப பேக்கப் எடுத்து வச்சோம்ல, அந்த பேக்கப்பை வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டுமான்னு கேட்குது. ரீஸ்டோர் நான் கொடுத்துட்றேன். ரீஸ்டோர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ரீஸ்டோர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 19467 மெசேஜ் ரீஸ்டோர் ஆகிருக்கு. கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்போ உங்களுக்கு கண்டினியூ கேட்குது பார்த்தீங்களா, கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே உங்களுக்கு பழையபடி இந்த வாட்ஸ்அப் ப்ளஸ்ஸும் உங்களுக்கு ஓகே ஆகிடும்.
இவ்வளோதான். இப்போ வாட்ஸ்அப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எஸ்ஏ வாட்ஸ்அப் அண்டு வாட்ஸ்அப் ஆப் இது மூணுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது உங்களுக்கு வாட்ஸ்அப் ப்ளஸில். மற்றது நல்லது ஒரு தகவலோடு மீண்டும் கேஜெட் நியூஸ் ஆன் பேஜில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.